வணக்கம், நான் உங்கள் மூர்த்தி. இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் கெனடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். எது கெனடியான்னு கேட்டால், எஸ் விக்ரமோட ஒரிஜினல் நேம் கெனடி தான். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Now let's listen to the rhythm of Chennai. நடிகர் விக்ரமுடைய அப்பா யாருன்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. கில்லி படத்தில் திரிஷாவுக்கு அப்பாவாக ஒருத்தர் நடிச்சிருப்பார்ல, அவர் தான் உண்மையாகவே ஆக்டர் விக்ரமுடைய அப்பாவான். அவரோட நேம் வந்து வினோத் ராஜ். விக்ரமுடைய அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நேம் வந்து ராஜேஸ்வரி. அவங்க ஒரு சப் கலெக்டர். விக்ரமுடைய அம்மா கூட பிறந்த சொந்த தம்பி யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் தியாகராஜன். தியாகராஜனுடைய சொந்த பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் பிரசாந்த். ஸோ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரசாந்தோடைய சொந்த மாமா யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் விக்ரம். விக்ரமோட வைஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சைலஜா. இவங்க ஒரு சைக்காலஜிக்கல் டீச்சர். தெய்வ திருமகள் படத்தில் கூட ஒரு சைட் ரோல் பண்ணியிருப்பாங்க. இதில் ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விக்ரமுக்கு 55 தான், பட் அவங்க வைஃப் சைலஜாவுக்கு 64. விக்ரம் கூட கம்பேர் பண்ணும்போது அவங்களுடைய வைஃப் சைலஜா 9 பெரிய பொண்ணு. விக்ரமுடைய பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா, அக்ஷிதா. இவங்க யாரை கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞருடைய சொந்த பேரனான மனுரஞ்சித்தை தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. விக்ரமுடைய பையன் துருவ் விக்ரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆதித்யவர்மா, மகான் போன்ற படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. நீங்கள் எப்போனா துருவ் விக்ரமுடைய இன்டர்வியூ இல்லைனா வீடியோ பார்க்கும்போது அவர் கையை நல்லா செக் பண்ணி பாருங்கள். அவருடைய அப்பா விக்ரமுடைய நேமை டாட்டோ போட்டிருப்பாரு. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், விக்ரமுடைய ஒரிஜினல் நேம் வந்து கெனடி, ஆனால் அவர் விக்ரம்னு பேரை மாற்றிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு. அவர் ஏன் கெனடியிலேருந்து விக்ரம்னு பேரை மாற்றினாருன்னு உங்களுக்கு தெரியுமா? விக்ரம் இந்த பேரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் மட்டும் எடுத்து பாருங்கள், விஐன்னு இருக்கும். விஐ யாரை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா, விக்ரமுடைய அப்பாவுடைய நேம் வந்து வினோத் ராஜ். ஸோ அவருடைய ஃபர்ஸ்ட் 2 லெட்டரை குறிக்கும். அதுக்கப்புறம் விக்ரமில் அடுத்த 3வது லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேனு போட்டிருக்கும். கே எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா, விக்ரமுடைய ஓல்டு நேம் கெனடியை குறிக்கும். அதுக்கப்புறம் விக்ரமில் 4th 5th ஆன அந்த லெட்டரை மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஏன்னு போட்டிருக்கும். ஆர்ஏ யாருன்னு பார்த்தீங்கன்னா, விக்ரமுடைய மதர் நேம் வந்து ராஜேஸ்வரி. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் 2 லெட்டரை குறிக்கும். லாஸ்ட்டாக வந்து எம்மன் இருக்கும். இந்த எம்மை எதை பற்றி குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடம். எஸ், இந்த லாஸ்ட் லெட்டர் மட்டும் ஜோதிடத்தை பார்த்து வச்சாங்களாம். ஸோ டோட்டலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஆவுனா தலை, தளபதி, வலிமை, பீஸ்ட், இப்படி எப்படி வேணாலும் நம்ம அடிச்சுக்கலாம். பட் உண்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோலேயே சொல்லியிருப்பேன், இருந்தாலும் இன்னொரு டைம் சொல்கிறேன். சினிமா துறைக்காக இந்தியாவில் கொடுக்குற உயரிய விருதான நேஷ்னல் அவார்ட் இது வரைக்கும் விஜய் அஜித் வாங்கினதே இல்லை. ஏன் வாங்கினதில்லைன்னு கூட சொல்ல வேணாம், நாமினேட்டட் லிஸ்ட்ல கூட அவங்க வந்ததில்லை. சின்ன சின்ன ஆட்கள்லாம் எங்களை தரக்குறமா கேள்வி பண்ணி, சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் எங்களை கேள்வி பண்ணி அசிங்கப்படுத்துது. ரொம்ப வேதனையா இருக்கு. உணங்கு எனக்குலாம் மாறுறப்பே வந்தது, மாத்திரை போட்டிருக்கு நைட்டு. சின்ன சின்ன பிள்ளைலாம் கேலி சொல்றாங்க, கேலி எடுக்கிறாங்க எங்களை. எங்கிட்ட அங்க போக முடியல, கடவுள் வந்து வேலை பார்க்க முடியல, கேலம் கேட்கற மாதிரி கேட்கறாங்க. விக்ரம் 1999 சேது படத்துக்கே பெஸ்ட் ஆக்டருக்கான நேஷனல் அவார்ட் வாங்க வேண்டியது, பட் ஒரு ஓட்டில் தோத்துட்டாரு. அப்படின்னா அந்த வருஷத்துக்கான நேஷனல் அவார்ட் யார் வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வனப்பிரசாதம் எனும் ஒரு மூவிக்காக மோகன்லால் தான் வாங்கியிருந்தாரு. ஒரு ஓட்டுன்னு சொன்ன உடனே தான் நபக்குது வருது. பருத்தி வீரன் படத்துக்காக யுவன் சங்கர் ராஜாவுக்கும் நேஷனல் அவார்ட் கிடைக்க வேண்டியது, பட் ஒரே ஒரு ஓட்டுனால யுவன் சங்கர் ராஜாவுக்கும் அந்த அவார்ட் கிடைக்கல. இருந்தாலும் பருத்தி வீரன் சாங்ஸ் எல்லாமே வேற லெவலாக இருக்கும். இப்போ வரைக்கும் என்னோட ரிங்டோன் இது தான். பள்ளிக்கூடத்துல பாடம் நடத்தல, யாரும் மண்ண கட்டு படிக்கல. பருத்தி வீரன் படத்துல வர எல்லா சாங்ஸோட லிரிக்ஸும் ஸ்னேகன் தான் எழுதியிருப்பாரு. ஒரே ஒரு பாட்டோட பாடல் வரிகள்ல இந்த படத்தோட முழு கதையும் ஸ்னேகன் சொல்லியிருப்பாரு. சாரி, நான் விக்ரமை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு யுவன் சங்கர் ராஜா அண்ட் ஸ்னேகனை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்ல, மன்னிக்கவும். விக்ரமுக்கு சேதில் தான் மிஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் காசியில் வாங்குவார்னு பார்த்தோம், பட் காசி படத்துக்கும் நேஷனல் அவார்ட் கிடைக்கல. அதுக்கப்புறம் 2003 சூர்யான் விக்ரம் இணைந்து நடித்த பிதாமகன் படத்துக்காக இந்தியாவின் சிறந்த நடிகருக்கான நேஷனல் அவார்ட் விக்ரம் தான் வாங்கியிருந்தார். அதுவும் யாரோட கையில் வாங்கியிருந்தார்னு பார்த்தீங்கன்னா, ஏபிஜே அப்துல் கலாம் கையில் வாங்கியிருந்தார். நேஷனல் அவார்டு வாங்குறது அவ்வளோ ஈஸியான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா பிதாமகன் படத்தில் சூர்யா செத்ததுக்கப்புறம் விக்ரம் அவரை பார்க்க வருவார். அப்போ கோவத்தில் இருந்த சங்கீதா வந்து விக்ரமை தொடப்பக்கட்டையால் அடிப்பாங்க. நீங்கள் பார்த்தது படத்தில் ஒரே ஒரு டைம் தான். ஆனால் உண்மையாகவே அந்த சீனை 250 டேக் எடுத்தாங்களாம். ஸோ 250 டைம் சங்கீதா வந்து விக்ரமை தொடப்பக்கட்டையால் அடிச்சிருக்காங்க. ஒரு 250 தடவை நான் அடித்தேன். அடிச்சிட்டுல ஒவ்வொரு ஷாட்லையும் நம்ப மாட்டேங்க, அடிச்சுட்டு ஷாட்லேயே விழுந்துருவாப்பில்ல. நிறைய பேர் அவங்க விழுந்துருக்காங்க ஷார்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நிஜமாக அடிச்சு முடியல. அதான் பால் என்ன சொன்னா, உடம்புல அடிக்காத, மூஞ்சில் அடி, கழுத்துல அடி, இங்கடி எல்லாம் வீங்கிருச்சு. கண்ணெல்லாம் பட்டுச்சு,
பட் ஐ ஃபெல் தட் இஃபெக்ட் இங்கே சென்சர் பண்ணிப்போம். பட் தமிழ் சினிமாவில் வந்து அல்டிமேட் இன்சல்ட் இஸ் தொடப்ப கட்டையில் அடிக்கிறது வழி இல்லை, இட்ஸ் அவமானம் இல்லை. கொடுக்கலாம், இதுக்காகவே நேஷனல் அவார்ட் விக்ரமுக்கு கொடுக்கலாம். சேது படத்துல விக்ரம் பைத்தியமானதுக்கு அப்புறம் ஒரே ஒரு சட்டையை 21 நாள் துவைக்காம போட்டிருந்தாராம். அதே மாதிரி காஸ்டியூம்ஸ் கூட சேதுல நான் 21 நாள் வாஷ் பண்ணேன். அந்த இது ஏன்னா என்ன பண்ண, வாஷ் பண்ணிட்டு அழுக்கு வச்சு தேய்ச்சி கொஞ்சம் ரத்தம் போடுவோம், அது பார்த்தா யதார்த்தமே இருக்காது, மேக் பிலீவ் இருக்கும். ஒவ்வொரு நாளும் அவரோட பாடியிலிருந்து 300 கிராம் வெயிட்டை வந்து லாஸ் பண்ணாராம். எனக்கு தெரிஞ்சு இந்தியன் சினிமாவில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மூவிக்காக 28 கேஜி வெயிட் குறைச்ச ஒரே ஒரு மனிதர் சியான் விக்ரம் மட்டும்தான். லீ கேரக்டர் ஆகிறதுக்கு ஐ டுக் 2 மந்த்ஸ், இந்த கேரக்டர் ஆகிறதுக்கு நான் 3 மந்த்ஸ் கேட்டேன். 2.5 மந்த்ஸ், 2 மந்த்ஸ்லேயே வி ஹேட் டு ஸ்டார்ட் ஷூட்டிங், 3 மந்த்ஸ் முடியாது அப்படின்னாரு. ஸோ 2 மந்த்ஸ்லேயே நான் பயங்கரமாக மேனேஜ், ஒரு நாளைக்கு 300 கிராம் குறையும். இருமுகன் படத்தோட ப்ரொமோஷனுக்காக விக்ரம் கேரளா மாநிலத்தில் இருக்கிற ஒரு காலேஜுக்கு போயிருப்பாரு. அங்கே ஒரு 4 பேர் வந்து, நாங்கள் இந்த காலேஜ் படிக்கல பட் உங்களுடைய வெறித்தனமான ஃபேன், நைட்டு 9 மணிலேருந்து உங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம், எங்கள் கூட ஒரே ஒரு செல்ஃபி மட்டும் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆனால் விக்ரம் செல்ஃபி எடுக்கணும் சொல்லிட்டாரு. சார் ஞானி காலேஜ் ஸ்டூடண்ட் இல்ல, சார்னே காணாம ஸ்டூடண்ட் இல்ல, ஸ்டூடண்ட் இல்ல முடிது, சார்னே காணாம வேண்டி ராவில 9 மணிக்கு வந்து நிக்கறா சார். நாங்க 4 பேர் சார், கேன் ஐ டேக் எ செல்ஃபி வித் யூ சார் ப்ளீஸ் சார்? நோ, கேன் ஐ ஹேவ் எ ஹக் வித் யூ? ஒரு டைம் செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது விஜய், அஜித், சூர்யா, விக்ரம் இவங்க 4 பேருமே அவங்கள பார்க்க போயிருக்காங்க. அப்போது ஜெயலலிதா வந்து யார் கூடயுமே பேசலையாம், விக்ரம் கூட மட்டும்தான் பேசினாங்களாம். சிஎம் அவர்களை ஜெயலலிதா எல்லா நடிகர்களும் போனால் அவங்க யார்ட்டும் பேசலாம், அமைதியாக இருந்தாங்க. இதாவது போகிறமாதிரி அப்படி தான் இருந்தேன், போகிறமாதிரி ஆயிசர் தேங்க்யூன்னா சிசரான்னு சொல்லிட்டு போயிட்டோம். அப்புறம் பிரபு வந்து கூப்பிட்டுறது, கூப்பிட்டு இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறோம், இது வந்து சூர்யா, இது வந்து விஜய், இது வந்து இவர், இது விக்ரம், இதான் விக்ரம். அது வரைக்கும் அப்படி ரொம்ப கம்போஸ்டாக இருந்துச்சு, இதுவா அந்த விக்ரம், இவ்வளோ வித்தியாசமாக இருக்காரு அப்படின்னாங்க. தென் அதுக்குள்ள தே மஸ்ட் பி சீங் நோ டிவிடிஸ் ஆர் வாட் எவர், பட் ஷி செட் தட் அண்ட் தென் ஐ செட் ஆமா மேடம் நான் வேறு, ஓ மீசை எடுத்துட்டீங்கல்ல, வெரி குட் வெரி குட் கீப். அப்புறம் வெளியில் எல்லாரும் வந்துட்டு இதுவா அந்த விக்ரம், இது திக் தேர் ஆல் மேக்கிங் ஃபன் ஆஃப் மீ, இட் வாஸ் நைஸ். தி சி ஃபில் யூ ஃபீல் குட் நோ சட்னி சமன் அங்கே எதிர்பார்க்காத யார்கிட்டையும் பேசுறவங்ககிட்ட மட்டும் பேசு அப்படின்னு. விக்ரம் ஹீரோவா இருக்கும் போதே நிறைய படங்களுக்கு நிறைய ஹீரோவுக்கு டப்பிங் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. பிரபுதேவா நடித்த காதலன், அஜித் குமார் நடித்த அமராவதி, பாசமலர்கள், அப்பாஸ் நடித்த காதல் தேசம், இது போல பல படங்களுக்கு வந்து விக்ரம் வந்து டப்பிங் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. எல்லாரையும் வர சொல்லிட்டேன். விக்ரம் ஒரு நல்ல நடிகர் மட்டும் இல்லை, நல்ல சிங்கரும் கூட. அவர் பாடின பாட்டு எல்லாமே ஹிட்டு தான். அதில் எனக்கு பிடிச்ச சில சாங்ஸ்லாம் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். இந்த லைனை மட்டும் கேளுங்களா. கண்டுபிடி மீண்டும் ஒரு மொக்க வீடியோல சந்திக்கலாம். ஓகே, பாபாய், சி யூ, மிஸ் யூ, லவ் யூ, புஜு புஜு.